ஃப்ரீ ஃபயர் ஏபிகே அடுத்த அப்டேட் வந்துடுச்சு. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் திங். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த லிங்க்குள்ளே போ, இதுக்குள்ளே போ, கஷ்டமான ஆட்ஸ் பாருமா, அதெல்லாம் தேவையே இல்லை. நான் டவுன் லிங்க்கு கீழே ஃபஸ்ட்டு பின் கமெண்ட்ல கொடுத்து விட்றேன். ஜஸ்ட்டு நீங்கள் போய் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வெப்பேஜ் வரும், சைட் கான் ரீச்னு வரும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, உங்ககிட்ட விபிஎன் இருந்துச்சு அப்படின்னா, விபிஎன் இருந்துச்சு அப்படின்னா விபிஎன் குள்ளே போய் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. விபிஎன் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு 4-1 அடித்து விபிஎன் அடிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விபிஎன் வரும். இந்த விபிஎன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கனெக்டட் அப்படின்னு காட்டும். அதை திரும்பி ஆன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஆப்ஷன் காட்டும், ஓகே ஓகே கொடுத்துருங்க, அக்ரி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்கிங் கனெக்ஷன் வந்து கனெக்டட் அப்படி வந்துருச்சு அப்படின்னா திரும்பி குரோம்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இது இந்தியாவுக்கு மட்டும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் விபிஎன் போட சொன்னேன். விபிஎன் இருந்துச்சு அப்படின்னா விபிஎன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஏபிகேன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணே இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டுது பாருங்க, ஏபிகே பியூர் இருக்குது, எக்ஸ் ஆம்ப் இருக்குது. ஸோ எக்ஸ் ஏபிகே என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏபிக்கும் ஓபிபியும் சேர்ந்தே கிடச்சிரும். ஸோ ஏபிகே ஓபியும் சேர்ந்தே உங்களுக்கு ஒரே, அதாவது ஒரே ஃபைலாக இருக்கும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓபிபி மாற்றணும், ஃபைல்ஸ்குள்ளே மாற்றணும் அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும், 388 MB ஏறும். ஏறு முடிஞ்சதுக்கப்புறம் கிளிக் பண்ணி அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடும். சில ஃபோனுக்கு சப்போர்ட் இல்லாமல் போகும், ஒரு சில ஃபோனுக்கு எக்ஸ் ஏபிகே சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். அதனால் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, லைக் மேலேருந்து இது ஒரு ஃபஸ்ட் இருக்குல்ல, ஃபாஸ்ட் டவுன்லோட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஏபிகே பியூர் ஏபிகேவே ஏறும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏபிகே பியூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பே ஏறும் உங்களுக்கு. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஃபயர் டச் பண்ணிவிட்டு இப்படி நின்றும். கீழே உங்களுக்கு டவுன்லோடுன் இருக்கும், ஓப்பன் இருக்க டவுன்லோடுன் இருக்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 380 MB ஏறும். ஏறும் முடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் மாறும். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அதுவாகவே ஓபி பேஸ்ட் பண்ணிக்கும், எல்லாமே ஃபுல்லாக அதுவே பண்ணிக்கும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் போய் ஃபைல் மேனேஜர் போய்ட்டு மாற்றணும் அதெல்லாம் தேவையில்லை. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம மாட்டிங்க ஐக்கான மாறிட்டு பார்த்தீங்கன்னா ஐக்கான் ரெட்டாக இருக்குது. ஸோ யார் நம்ம மாட்டிங்கிறக்காக தான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்போ நான் இப்போது லோகோ மாறிடுச்சு. உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு 2 MB ஒரு அப்டேட் கேட்கும், அப்டேட் பண்ணிவிடுங்க. அதுவே ஆகிடும், அப்டேட் ஆகிடும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்களா, இவ்வளோதாங்க கேஸ் அப்டேட். ரொம்பலாம் பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப போயிட்டு பெரிய கதால போனோம், இது பண்ணு அது பண்ணு அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் சொன்ன ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், சிம்பிளாக முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.